இந்த வீடியோவில் மேக்ஸில் டிஸ்கவுண்ட்லேருந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். ஏ ட்ரேட்மேன் மார்க்சிஸ் குட்ஸ் அட் 20% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ் ஈ அலோஸ் இஸ் கஸ்டமர் ஏ டிஸ்கவுண்ட் ஆஃப் 8% ஆன் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் பர்சன்ட். இந்த கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வியாபாரி ஒரு பொருள் வாங்கியிருக்கான், எவ்வளோ வாங்கலான்னு சொல்லலை, வாங்கின ரூபாயிலேருந்து 20% வந்து கூட வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் 20% கூட வச்சதுக்கப்புறம் 8% டிஸ்கவுண்ட் தந்து அந்த பொருளை வித்துடுறான். இப்போ அவனோட லாப சதவீதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், வியாபாரி அந்த பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கலான்னு சொல்லி கொடுக்கல, நானும் அசியூம் பண்ணிக்கிறேன் 500 ரூபீஸுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 500 ரூபீஸ் தான் வந்து 100%, ஓகேவா? அப்போ 1% எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, 1% வந்து 5 ரூபாயாக இருக்கும். 1% ஈக்குவல் டு 5 ரூபீஸ். ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரைஸ், அவன் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கலான்னு நினைக்கிறான் அப்படின்னா, வாங்கினதுலேருந்து 20% வந்து கூட வச்சு விற்கலான்னு சொல்லி நினைக்கிறான். அப்போனா மொத்தம் அவன் விற்க போகிற ரூபாய் வந்து 120%. ஸோ 120 அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ 120% எவ்வளோ அப்படின்னா, 1% வந்து 5 ரூபீஸ். ஸோ 120% 120 × 5 போட்டோம் அப்படின்னா எனக்கு 600 கிடைக்குது. அப்போ அவன் விற்கலான்னு நினைக்கிற ரூபாய் வந்து 600 ரூபாய்க்கு விற்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இதில் என்ன பண்ணிடுறான், டிஸ்கவுண்ட் தந்துடுறான் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 8%, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ 600 ரூபாயில் 8% எவ்வளோனு சொல்லி பார்க்குறேன். 600 × 8/100, 0000 வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 8 × 6 வந்து 48. அப்போ 48 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறான். அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பான் செல்லிங் ப்ரைஸ், 600 − 48 = 552. செல்லிங் ப்ரைஸ் வந்து 552 ரூபாய்க்கு தான் வந்து விற்றுருக்கான், ஓகேவா? இந்த 552 ரூபா வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எடுத்துக்கணும். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 1% 5 ரூபாயாக இருக்குது. அதனால் 552/5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 5 1 5 1 5 5 1 5 2 5 சின்னதாக இருக்குது. ஸோ 0 சேர்த்துட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். 0 சேர்த்துட்டு இங்கேயும் 0 சேர்த்துட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். 5 4 20. ஸோ 110.4, ஓகேவா? ஸோ அவன் 552 ரூபாய்க்கு விற்றது வந்து மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்னா 110.4, 110.4%. 100% ப்ளஸ் 10.4% சொல்லி பிரிச்சுக்கிறேன். இதில் 10.4 ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அவனுக்கு கிடச்ச லாபம். 100% அந்த காஸ்ட் ப்ரைஸோட பர்சன்டேஜ். அப்போ அவனுக்கு கிடச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 10.4. ஸோ ஆப்ஷன் ஏ 10.4% இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.